இதில் சீனிவரக்காய் நட்டுருக்கோங்க. ஸோ அதில் தானாக முளைச்ச கீரை இருக்குது, அதெல்லாம் பறிச்சிட்ருக்கோம். இது வந்து திராட்சைங்க, திராட்சை வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இங்கேயும் சீனி வரக்காதாங்க, இதுலேயும் நிறைய கீரை இருக்குது. அப்புறமா இது ஃபுல்லாமே நம்ம புதுசாக நட்ட சீனி வரங்க. சின்ன செடியாக காமிச்சிருந்துருப்பேன், இப்போ பூ வந்துருச்சு. அடுத்ததான் ரோஜாங்க, இது ஊட்டி ரோஸ் நினைக்கிறேன், நமக்கு அந்த மாதிரி தான் வருது. இந்த டைம் வந்து மொத்தம் 4 மொட்டு வந்திருக்கு. ஸோ இந்த டைம் தான் 4 வந்திருக்கு, இல்லைனா ஒவ்வொன்று தான் வரும். இதில் வந்து நம்ம காய்கறி கழிவுலாம் ஊற்றுறதுனால வெண்பூசணி செடி தானாக முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் நமக்கு தக்காளி வந்துட்டுருக்குங்க. இந்த தக்காளியில் நம்ம வந்து பவளமல்லி செடி நட்டிருக்கோம், நல்லா வந்துட்டுருக்கு. பாரிஜாதம் செடி தனியாக ஒரு தொட்டியில் நட்டிருந்தோம், அது வந்து சுத்தமாக வாடிருச்சுங்க, வேறு செடி வாங்கி தான் நடணும். கீரை வந்து இங்கேயே சுத்தம் பண்ணிட்டுருக்கோங்க, பறித்து பறித்து. நெக்ஸ்ட் இங்கே கொய்யா நட்டிருக்கோம், இது புதுசாக நட்டது. அடுத்ததான் இங்கே சீனி வரக்காய். அடுத்து இது மஞ்சளுங்க, இது ரோஸு, மினி ரோஸுங்க. புதினா இங்கே வந்து பொன்னாங்கண்ணி கீரை நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குலங்க, அதை பறிச்சிட்டு வந்து இங்கே நட்டிருக்கோம். இது வந்து சீத்தாப்பழம் செடிங்க, இதில் ஃபுல்லாக நிலக்கடலை கீரை நட்டிருக்கோம். அப்புறமா இந்த க்ரோ பேக்கில் பூண்டு நட போகிறோம். இங்கே தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி இருக்குது. இந்த க்ரோ பேக்கில் வந்து பாவக்காய் பீக்கங்காய் ரெண்டு செடியுமே நட்டிருக்கோங்க.